வெல்கம் டு எல்கேஎஸ் கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நாங்கள் வந்து ஒரு கிலோ ஷீலா மீன் வந்து எடுத்திருக்கோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வடச்சட்டி வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து சீரகமும் மிளகும் போடுங்க. சீரகமும் மிளகும் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல கொஞ்சம் மட்டும் கொடுப்போங்க. இப்போ இதிலேயே பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் தான் பூண்டும் வதங்கினதுக்கு அப்புறம் இதில் வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி போடுறேன். இதுவும் நல்லா வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதிலேயே மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மீன் குழம்பு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால்தான் நல்லாயிருக்கும், அதனால 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக மல்லியை போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சது வந்து ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கி வச்சது வந்து ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். வாங்க நம்ம மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் பற்ற வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, நிறையாவே விட்டுக்கோங்க. ஏன்னா மீன் குழம்புல வந்து எண்ணெய் நிறையா இருக்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் நிறையா விட்டுக்கோங்க. போதும். எண்ணெய் காஞ்சோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுன்னா இதில் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் இதில் நம்ம வந்து அரைச்சி வச்ச விழுதை வந்து ஆட் பண்ணிடலாம். அரைச்ச மசாலா ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் இப்படி வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம்.
இது நல்லா வந்து கொதிக்கட்டும். இதல வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலனா இதல வந்து போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சமா தான் போட்டுறோம். அதனால கண்டிப்பா பத்தாது. நீங்க வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. குழம்பு வந்து இவ்வளோ கன்சிஸ்டன்சி, அதாவது இந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் மீன் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. புளிப்பெல்லாம் கரெக்டாக இல்லைன்னா போட்டுக்கோங்க. போட்டு மறுபடியும் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கு. நம்ம வந்து மீன் போட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை வந்து சிம் பண்ணிடாதீங்க, ஹைலே வச்சுட்டு தான் மீன் போடணும். எல்லா மீனும் போட்டாச்சு. எல்லாம் வந்து குழம்புக்குள்ள போகிறமே லைட்டாக தள்ளி விட்டுக்கோங்க. ரொம்ப கிண்டாதீங்க, மீன் உடஞ்சிட்டுக்கோம். வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மீனும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இவ்வளோ பெரிய சைஸ் ஒரு வெல்லம் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இதில் வந்து மல்லி இலைகளை தூவி விட்டுருங்க. இந்த வெள்ளத்தை வந்து லைட்டாக உள்ளே தள்ளி விட்டுருங்க, கரைஞ்சிடும் வந்துட்டு. இப்போ இன்னொரு இடத்துல நம்ம வந்து தாளிப்பு கரைஞ்சி வச்சுக்கலாம். தாளிப்பு கரண்டி விட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டு இந்த குழம்புல ஊற்றிட்டு லைட்டாக மேலாக மட்டும் அப்படி கரட்டி விட்டு குழம்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ண உடனே ஒரு கரெக்டாக போட்டு டோஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் மீன் குழம்பை பார்க்கலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ.